கொஞ்சம் நம்ம நல்லா சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னாக்கா அதுக்கு சரியான ஒரு சைடிஷ் வேணுங்க. அதுக்கு இந்த மாதிரி இறால் தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இறால். நான் இந்த மாதிரி இறாலை உரித்து அதில் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பெரிய கடாய் ஒன்று வச்சுருக்கேன், அதில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தட்டிவிட்டு சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டையும் தட்டிவிட்டு சேர்க்குறேன். இது ரெண்டையும் நம்ம இப்படி சேர்க்குறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இறால் வந்து வாயு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த மாதிரி நம்ம செஞ்சாக்கா வாயு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்காது. இப்போ பூண்டும் இஞ்சியும் நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் இந்த கப்புனால ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஆயில் பத்தலை, இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி நல்ல பழமான தக்காளியை சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். இப்போ இதை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து அந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து அதையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ கருவேப்பிலையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த இறாலை எல்லாத்தையுமே சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். இந்த இறாலில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தி வரட்டுங்கிறதுக்காக நான் மூடி வைக்க போகிறேன். இப்போ நான் 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். பாருங்கள் தண்ணி நல்லா வத்தியிருக்கு. அடுத்ததாக இதில் நான் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நான் 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இதை நான் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். இப்போ நான் 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்தியிருக்கு. இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அடுப்பில் போட்டோம்னாக்கா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வத்திரும். இப்போ முன்ன இருந்ததை விட பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வத்திருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு 1 கைப்பிடி அளவுக்கு நல்லா தாராளமாக மல்லி இலைகள் சேர்க்குறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மேலாப்பில் ஊற்றி நல்லா கிளறி விட்டோம்னாக்கா அருமையான இறால் தொக்கு. இது ரசசாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு அருமையான சைடி, சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.